வெல்கம் டு ஆர்கேஜி கிச்சன். ஆர்கேஜி கிச்சனில் நான் இப்போ சொல்ல போகிறது மட்டன் வறுவல் எப்படி செய்யணுன்றதை பற்றி தான். மட்டன் வாயின் வந்து நல்லா நாலஞ்சு தரம் கழுவிட்டு குக்கரில் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால, நசுக்கி வச்சுருக்கிறதுனால மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டேன். பட்டை ஒரு 4-5 கிள்ளி போட்டேன். பட்டை போட்டாக்கா சீக்கிரம் வெந்துடும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை எல்லாத்தையும் கலக்கி விட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விடணும். குக்கரில் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 விசில் வந்ததும் மட்டன் நல்லா வெந்துடும். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ குக்கரை திறக்க போகிறோம். மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்குது, நல்லா பூ மாதிரி அழகாக வெந்திருக்குது. இப்போ இதை எடுத்து இதுக்கப்புறம் நம்ம மட்டன் பொரியல் செய்கிறது, வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எலும்பெல்லாம் தனியாக எடுத்துட்டு மட்டன் வறுவலுக்காக வெறும் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். எலும்பு இல்லாமல் இப்போ வாணல் வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற மசாலாலாம் அதிலே இருக்குது, அந்த நம்ம வேக வைக்கும் போது போட்டுட்டோம், அதனால் அது போட தேவையில்லை. இப்போ ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா டேஸ்ட் வரும் மட்டன் வறுவல். அப்புறம் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். இப்போது 3 தக்காளி பழமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3 தக்காளியும் அதில் போட்டுட்டேன். பொடியாக கட் பண்ணதையும் போட்டு இப்போ நல்லா வறுத்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமாக வதக்கி நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கூட வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன் மட்டும் எலும்பு இல்லாமல், அதை அதில் போடணும். அதில் இந்த மட்டன் வெங்காயம் தக்காளி இதிலெல்லாம் சேர்த்து அதை வேக வைக்கணும். இஞ்சி பூண்டுலாம் நம்ம முதலே வேக வைக்கும் போதே போட்டுட்டோம், அதனால் இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற மிளகா பொடி இருக்குல்ல, அதில் தான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான முதலே உப்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம சூப் இருக்குது இல்லை, அந்த கறி வெந்த தண்ணி அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றணும். நல்லா வெந்து நல்லா இன்னும் நல்லா நம்மளுக்கு அந்த காரம்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்டான மட்டன் வறுவல் கிடைக்கும். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இதை தட்டு போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடணும். நல்லா வெந்த பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து திறந்தால் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை 2-3 தரம் நம்ம நல்லா கிளறி விடணும். நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டு அவ்வளோதான், மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் வேறு இடத்துல மாற்றிட்டேன். இது சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுது. போன வீடியோவில் மட்டன் குழம்பு போட்டேன், இந்த வீடியோவில் மட்டன் வறுவல் போட்டிருக்கேன். எங்கள் சேனலை ஆர்கேஜி கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.